நம்ம செம்மொழி எப்படிங்க நம்ம கோயம்புத்தூருக்கு ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி அலையாத்தி வந்து திருத்துறைப்பூண்டிக்கு ஃபேமஸுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. இன் திருத்துறைப்பூண்டியில் தாங்க இருக்கோம். என்னடா திருத்துறைப்பூண்டினாவே நமக்கு ஒரு கெஸ்ட்டு செம்மொழி அரசன். பட் நம்ம ட்ராவல் பண்ணுறது அலையாத்தி 2.0ங்க. நம்ம கோயம்புத்தூரில் எப்படி செம்மொழி செம ஃபேமஸோ, திருத்துறைப்பூண்டி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற அலையாத்தி இங்கே ஃபேமஸுங்க. நான் ரெஸ்ட் ஸ்டாப்பில் வந்து எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. எக்ஸ்டீரியர் பார்த்துட்டாங்க, அப்புறம் இன்டீரியர் பார்த்துட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபுல் ஸ்டெக்ஸுங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரங்க. பார்க்கலாம் ஜேர்னி எப்படி அமைய போகுதுன்ட்டு. நம்ம திருத்துறைப்பூண்டி கோயம்புத்தூர் அலையாத்தி வந்து கரெக்டாக 10:45 திருத்துறைப்பூண்டிலேருந்து டிபார்ட் ஆவாங்க. வண்டி கிளம்பட்டும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்ம போக போக முன்னாடி போய்க்கலாங்க. ஏன்னா இங்கே லோக்கலில் வந்து நிறையா பேர் இறங்குவாங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம முன்னாடி போய்க்கலாம். ஃபைனலாக ஷார்ட் டைமில் 10:15 நம்ம திருத்துறைப்பூண்டிலேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நீ பஸ்ஸு போக போக எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 260 ரூபாங்க. இது வரைக்கும் திருத்துறைப்பூண்டியிலேருந்து மன்னார்குடி வரைக்கும் 26 கிலோமீட்டருங்க. இதையும் தாண்டி நம்ம ஏகப்பட்ட கிலோமீட்டர் போனோங்க. கிட்டத்தட்ட 350க்கு மேலே கிலோமீட்டருங்க நம்ம கோயம்புத்தூருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாப்னா மன்னார்குடி தாண்டி போயிட்டுருக்கோம். இந்த அயலாத்தியில் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, மன்னார்குடி தாண்டிட்டானா பாயிண்ட் டு பாயிண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு பாயிண்ட் டு பாயிண்ட், அப்புறம் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டுங்க. இடையில எந்த ஸ்டாப்பும் எந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயும் போகாதுங்க.
எஸ் நம்ம ஜேர்னி வந்து சூப்பராக போயிட்டுருங்க. தஞ்சாவூர் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகும், அது வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் வந்து தண்ணி பிடிக்கிறக்காக நிற்பாட்டினாங்க. அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். தஞ்சாவூர் அவுட்ரு வந்தாச்சுங்க. இப்படி பைபாஸ்லேருந்து கொஞ்சம் தஞ்சாவூரில் ஒரு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வண்டியோட ஸ்பீட் லாக் வந்து 80 மேலே போகுதுங்க. அதை வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருச்சியில் சாரி தஞ்சாவூரில் பாதி பேர் இறங்கிடுவாங்க. அண்ட் நம்ம இடத்த பிடிச்சி நம்ம கேபின் டைட ஸ்டார்ட் பண்ணலாங்க. என்னதான் பஸ்ஸு காலியாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் உட்கார்றதில்லைங்க. இந்த கேபின் வியூக்காக எவ்வளோ வேற வேணாலும் நிற்கலாம். ஃபைனலாக தஞ்சாவூருக்கு அப்புறம் தாங்க சீட் கிடச்சி 10:30 நின்று வந்துட்டுருக்கேன். இனி சூப்பராக கேபின் வியூ எடுக்கலாங்க. கரெக்டாக 12:30 தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. உடனே இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக திருச்சி தாங்க. திருச்சியிலேருந்து அந்த ஆஸ் யூஷுவல் கரூர் காங்கே மந்தரூர் தான் போவோம். சூப்பராக போயிட்டுருக்கு ஜேர்னி. இப்படி நெக்ஸ்ட் வந்து பைபாஸ் வீடு தான் இருக்க போகுது திருச்சி வரைக்கும். பார்க்கலாம், கண்டினியூ பண்ணி போய் பார்க்கலாம். நம்ம ஃபேமஸ் பஸ்ஸுங்க, நம்ம செம்மொழி எப்படிங்க நம்ம கோயம்புத்தூருக்கு ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி அலையாத்தி வந்து திருத்துறை பூண்டிக்கு ஃபேமஸுங்க. சொல்கிறேன், நான் திருச்சி போயிட்டு ஒன்று சூப்பரான டெரிஃபிக்கான பைபாஸ் ரைடை என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தஞ்சாவூர் அவுட்ரெலாம் தாண்டினதுக்கு அப்புறம் தாங்க ஒரு டோல் பிளாஸா வந்துச்சு, திருச்சி பைபாஸ் ஜாயின் பண்ணியாச்சுங்க. அண்ட் இது தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் எந்த ரூட்டில் போகுதுன்னா ஒரு நார்மல் பைபாஸ் ரூட்டு தாங்க. பட் திருச்சிக்கு முன்னாடி வந்து திருவேம்பூர் மட்டும் நிப்பாட்டுறாங்க. டோட்டலாக திருத்துறைப்பூண்டியிலேருந்து நம்ம திருச்சிராப்பள்ளி வரைக்கும் 130 கிலோமீட்டர். இதை கண்டிப்பாக நம்ம TNSTC பஸ் ஒரு 3-3.5 மணி நேரத்துக்குள்ளே கவர் பண்ணிடுங்க.
கரெக்டாக திருவேம்பூர் வந்து ஒரு 1:30 வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தாங்க பயங்கரமான விஷயம் இருக்குது. ஏன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து நம்ம மதுரை பைபாஸை ஜாயின் பண்ணி தாங்க சிட்டிக்குள்ளே போவோம். ஸோ பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அது ஒரு பீக்கு ஒரு 1-2 மணினா சொல்லவே வேணாம், அவ்வளோ பிஸியாக இருக்கும். நம்ம எப்படி போகிறோம்? நம்ம இப்போ திருச்சி வந்து பொன்மலை வழியாக தாங்க போக போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம டிஎன்எஸ்சி வந்து அதே ரூட்டில் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபைனலாக திருச்சிராப்பள்ளி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு 1:45 வந்தாச்சுங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க, தென் 1:55 வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம கிளம்பி போகலாங்க. பஸ்ஸோட ஸ்டிக்கரிங்கெல்லாம் இப்போயே எடுத்துகிட்டு நீங்கள் அப்புறம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு மன்னார்குடிங்க, மன்னார்குடியிலேருந்து வந்திருக்கு. இப்போ திருச்சிராப்பள்ளியில் இந்த வண்டி, எஸ் அலையாத்தியோட மீனிங் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டி கிளம்புற இடம் திருத்துறைப்பூண்டிங்க, திருவாரூர் டிஸ்ட்ரிக் திருத்துறைப்பூண்டியில் தாங்க கிளம்புது. ஸோ இந்த திருவாரூரை சுற்றி பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப வளர்ச்சியாக இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிச்சாவரம். அதே மாதிரி இந்த திருவாரூருக்கு கீழே முத்துப்பேட்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே ஒரு லகூன்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த பிச்சாவரம் மாதிரி ஒரு பயங்கரமான மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால தாங்க இந்த திருத்துறைப்பூண்டி கோயம்புத்தூர் வண்டிக்கு அலையாத்தி 2.0 2024 ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ நீங்கள் முத்துப்பேட் சைட்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த லகூன்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நானே வீடியோவில் தாங்க பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பிச்சாவரம் சைட்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அலையாத்தி காடுகளையும் போய் விசிட் பண்ணுங்கள் மக்களே. கரெக்டாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் 2 மணிக்கு டிபார்ட் ஆகியாச்சுங்க. அப்போ கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்ன்ட்டு ஐ திங்க் 6:30 ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருச்சிராப்பள்ளி வர வரைக்கும் நம்ம பஸ் எடுத்துருக்கிற டைம் பார்த்திங்கன்னா 3:45 வந்தாச்சுங்க. 10:15 எடுத்தது, இங்கே 1:50 வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம லெஃப்டில் போனால் கரூருங்க. பட் வந்து நம்ம எப்பயுமே டிஎன்எஸ்சிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் விட்டுட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் சைன் பண்ணிட்டு அப்புறம் தாங்க நம்ம கரூர் போவாங்க. அண்ட் மோஸ்ட்லி இந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா கடலூர், விருதாச்சலம், விழுப்புரம் அந்த ஏரியாக்கெல்லாம் பஸ்ஸஸ் இருக்குங்க, ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸே இருக்குங்க. ஸோ நீங்கள் சீக்கிரம் போயிடலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நம்ம திருத்துறைப்பூண்டிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கரெக்டாக 336 கிலோமீட்டருங்க. கரெக்டாக நம்ம வண்டி 9:15 கவர் பண்ணுங்க. அங்கே 10:15 எடுத்து நம்ம கோயம்புத்தூர் வந்து 7:30 போகிற மாதிரி தாங்க ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நம்ம அண்ணன் டிரைவிங் அட்டகாச, ஒரு தூக்கமே தூங்கிட்டாங்க திருச்சியிலேருந்து குளிர்த்தால வரக்குள்ள.
நம்ம கோயம்புத்தூர் டு திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுற ரெண்டு சர்வீஸ்க்கும் ரிசர்வேஷன் இருக்குங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 3x2 புது BS6 பஸ்ஸுங்க. ஸோ இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:45 செம்மொழி அரசு அங்கேருந்து வருவாங்க. அண்ட் இங்கே திருத்துறைப்பூண்டியில் பார்த்தீங்கன்னா 9:45 டிபார்ட் ஆயிடுவாங்க. நான் ரெண்டு பஸ்ஸுக்கும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி தான் டைமிங் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 8:30 தான் டிபார்ட் ஆகும், அதே மாதிரி திருத்துறைப்பூண்டியில் 10:15 தாங்க டிபார்ட் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஒரு 15 minutes முன்னாடியே போக சொல்லிடுறேன், பிகாஸ் பஸ் வந்து செம டிமாண்டுங்க. ரிசர்வேஷன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் திருத்துறைப்பூண்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு நான் மட்டும்தான் ட்ராவல் பண்ணேன், பிகாஸ் யாருமே இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் திருத்துறைப்பூண்டியில் ஏறிட்டு மன்னார்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி அப்படி இறங்கிட்டு திருச்சிராப்பள்ளியில் மறுபடியும் க்ரௌட் ஏறி கோயம்புத்தூர் வரைக்கும் வருவாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த பஸ்ஸில் மன்னார்குடியில் ஏறினாங்க 4 பேர், பல்லடம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய பேர் ஸ்டேட் பஸ்ஸுங்கிறனால. கரூர் பஸ் ஸ்டாண்ட் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு வந்தாச்சுங்க. கரெக்டாக திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூருக்கு வெறும் 2.5 மணி நேரத்தில் வந்தாச்சு. அப்புறம் நம்ம கரூர்லேருந்து வெளியே போனோம்னா ஒரு பைபாஸ் லைன் ஜாயின்ட் ஆகுங்க. அதில் லெஃப்ட்டில் போனோம்னா நம்ம திண்டுக்கல் மதுரை போகலாங்க, திண்டுக்கலுக்கு 84 கிலோமீட்டருங்க. அதே ரைட்டில் போனோம்னா சேலம், நாமக்கல் சேலம் போகலாங்க, சேலத்துக்கு 97 கிலோமீட்ரு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நம்ம கோயம்புத்தூருங்க. இந்த பைபாஸ் தான் சொல்லியிருந்தேன், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் கோயம்புத்தூர் 121 கிலோமீட்டருங்க. அப்படியே லெஃப்ட்டில் போனால் திண்டுக்கல் ஒரு 84 கிலோமீட்டர், ரைட்டில் போனால் சேலம் ஒரு 97 கிலோமீட்டருங்க. அப்புறம் நீங்கள் மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூரோ இல்லை திருத்துறைப்பூண்டிலேருந்து கோயம்புத்தூர் வரீங்கன்னா இந்த பஸ்ஸில் பிரேக் ஸ்டாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் ஒரு 15 மினிட்ஸ் பிரேக்குங்க. அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு லன்ச் சாப்பிட்ற கரெக்ட் டைமாக இருக்கும். அப்புறம் வந்து கரூர் தாண்டி ஒரு டீ பிரேக் ஸ்டாப் வருங்க. ஸோ அங்கே முடிச்சிட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக சிங்கநல்லூர் தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காங்கேயம் வெள்ளக்கோவில் பல்லடம் சூலூர் நமக்கு சிங்கநல்லூருங்க. மழை சூப்பராக பெய்யுது. குட் ஈவினிங் கைஸ், கரூர் தாண்டி ஒரு சூப்பரான டீ பிரேக் ஸ்டாப்புக்கு தான் நின்றுருக்கோம். ஸோ ஒரு டீயை குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வரைக்கும் தரமாக இருந்துச்சு ஜேர்னி. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற மோஸ்ட்லி எல்லா டிஎன்எஸ்டிசிக்கு தாங்க வராங்க. கோத்தகிரி பழனி, இது நான் எப்போயோ பார்த்துருக்கேன் நம்ம சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டில். அண்ட் திருத்துறைப்பூண்டியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் 336 கிலோமீட்டருங்க. அதுக்கான ஃபேர் பார்த்திங்கன்னா 260 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் 9 மணி நேரம் ஆக போகுதுங்க. கரெக்டாக நம்ம 10:30 ஸ்டார்ட் பண்ணோம், 6:45 ஆயிருமாம்மா. ஸோ பார்த்துட்டு கடைசியில் 2 காட்டுக்குள்ள ஒன்றும் 2 ஸ்டாப்பு தான், வெள்ளக்கோயில் சாரி காங்கேயம் வெள்ளக்கோயில் பல்லடம் சூலு சிங்கநல்லூர் அந்த ஸ்டாப்பு. அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் தாங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற BS6ங்க, 53 சீட்டுங்க, 3x2.
இந்த அவினாசி பாளையத்துலேருந்து பல்லடம் போகிற வரைக்குமே டூவே ரோடு தாங்க. மோஸ்ட்லி தாராபுரம் போகிறவங்க போகிறாமே இந்த ரோட்டில் தான் வருவாங்க. ஸோ க்ரௌடு, பாப்புலேஷன், டிரைவிங்கு எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாகுதுங்க. ஸோ இந்த ரூட்டில் அவினாசி பாளையம் வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா மெதுவாகவே வாங்க, பிகாஸ் டிஎன்எஸ்சிசி லாரி எல்லா ட்ராவல்ஸும் இதில் தாங்க போகுது. செமையாக மழை வருதுங்க, பல்லடம் பக்கம் போயாச்சு. நம்ம கோயம்புத்தூரில் தாங்க மழை, மற்றபடியெல்லாம் காலையிலேருந்து அங்கே வரவே இல்லை. நான் உங்களுக்கு பல்லடம் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் டயர்டில் இருந்தேன். நான் உனி வந்து காரணப்பேட்டை, சூலூர் அண்ட் நம்ம சிங்கனூர் தாங்க ஃபைனலாக முடிக்க போகிறேங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரங்க ஜேர்னி. நான் இறங்கிட்டு சிங்கனூரில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அப்படியே பாப்பம்பட்டி பிரிவெல்லாம் தாண்டோம்னா எல்என்டி பைபாஸ் வருங்க. பட் நம்ம எல்என்டி பைபாஸில் ஜாயின்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம்னா ஒண்டிப்புதுருங்க. ஒண்டிப்புதூர் சிங்கனூர் அப்படியே நம்ம லெஃப்டில் போயிருந்தாலும் இந்த ரோடு எங்கே ஜாயின்ட் ஆகுனா நம்ம கற்பகம் காலேஜ் இருக்குங்களாங்க. அந்த வழியாக வாளையார் வழியாக நம்ம கேரளா போகலாங்க. இதுவே ரைட்டில் போனோம்னா நம்ம நீலாம்பூர் வழியாக எல்என்டி பைபாஸ் ஜாயின் பண்ணி அப்படியே போய்க்கலாங்க நம்ம அவுட்ரு. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நீ ரிட்டர்ன் எத்தனை மணிக்குண்ணா? 9:30. அண்ட் ஃபைனலாக சிங்காநல்லூர் ரீச் பண்ணியாச்சுங்க. ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. நம்ம சேனலில் இவ்வளோ லாங்கஸ்டான டிஎன்எஸ்டிசி ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போகிறோம். அதுவும் எனக்கு செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. திருத்துறைப்பூண்டியில் காலையில் 10:30 எடுத்து நம்ம கோயம்புத்தூர் சிங்கநல்லூரில் 7:30 வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 9.5 மணி நேரம் ஜேர்னிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, கண்டக்டர் குரூவாகட்டும் எல்லோரும் அவ்வளோ ஃப்ரெண்ட் டைப்புங்க. இப்போ வந்து அந்த வண்டி மறுபடியும் 9:30 கிளம்பி காலையில் 5 மணிக்கு திருத்துறைப்பூண்டி போகுங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப பெரிய டியூரேஷனாகவே வரும். மேலே வந்தாலும் எனக்கு தெரியல, பிகாஸ் அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸுங்க. இந்த மாதிரி டிஎன்எஸ்சிசி பிளாக் எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் முக்கியம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனதர் ஒரு சூப்பரான தரமான பிளாகில் மீட் பண்ணலாம்.